டியர் ஸ்டூடெண்ட், உங்கள் நல்ல மனசுக்கு நல்லதே நடக்கும். தொழுதுகுணாவுடைய நல்வாழ்த்துக்கள். எந்த ஒரு எஜுகேஷனல் வீடியோ பார்த்தாலும் அப்டேட்டட் பார்த்துங்க. இந்த வீடியோ வந்து மார்ச் 1 மதியம் 2 மணிக்கு நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். இப்போது இந்த வீடியோவில் பார்க்குறது தமிழ்நாடு பேராமெடிக்கலில் தனியார் காலேஜில் எஸ்எஃப் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜில் இருக்கக்கூடிய வேக்கன்சி சீட்டுக்கு நம்மளுக்கு வந்து கவுன்சில் நடக்குது. வெறும் எஸ்எஃப் தான், செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ். இது ரவுண்ட் 4. தமிழ்நாடு பேராமெடிக்கலில் B.SC நர்சிங், B.ஃபார்ம், BPT, BOT இந்த 4 தனியார் காலேஜில் இருக்குது. ஒரு உதாரணமாக B.SC நர்சிங் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னு கேட்டால் 176 தனியார் காலேஜில் இருக்குது. உங்களுக்கு B.ஃபார்ம் அப்படிங்கிறது 68 காலேஜில் இருக்கும். அதுக்கடுத்து BPTங்கிறது 32 தனியார் காலேஜில் இருக்குது. BOTங்கிறது 4 காலேஜில் இருக்குது. இதில் எது இதெல்லாம் ரவுண்டு 1, ரவுண்டு 2, ரவுண்டு 3 எது வந்து ஃபுல்லாகாமல் இருக்கோ அதுக்குரிய வேக்கன் சீட்டுக்குரிய லாஸ்ட் ரவுண்டு தான். அதிகபட்சம் இது கடைசி ரவுண்டாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் யார் யாரை கூப்பிட்ருக்காங்கன்னா, ஜென்ரல் ரேங்க் 1லேருந்து 58,245 பேர் வரைக்கும் கூப்பிட்ருக்காங்க. அதாவது ஜென்ரல் ரேங்க்னால் இந்த ஃபஸ்ட்டில் இருக்கும். இந்த ஜென்ரல் ரேங்க் அந்த மெரிட் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இதில் 58,245. இதை ஏன் மேக்ஸிமம் ஃபைனல் ரவுண்டாக இருக்குன்னு நான் சொல்கிறேன்னா, மொத்தமே அப்ளிகேஷன் போட்டது 58,475 பேர் தான் போட்டிருக்காங்க. அதாவது ஒரு 500 பேரை விட்டுட்டு மீதி எல்லாத்தையுமே இந்த ரவுண்டில் கூப்பிட்டாங்க. இந்த ரவுண்டில் ரொம்ப ரொம்ப கவனிக்கணும். போன 2-3 ரவுண்டு மிஸ் பண்ணவங்க, இது வரைக்கும் எந்த ரவுண்டும் கலந்துக்காதவங்க, அல்லது கலந்துக்கிட்டு சீட்டு எடுத்தவங்க, அல்லது கலந்துக்கிட்டு சீட்டு எடுக்காமல் போனவங்க, சீட்டு கிடச்சி நான் சேராமல் போனவங்க, யாராக இருந்தாலும் இந்த ரவுண்டில் கலந்துக்கலாம். அதாவது மார்ச் 3, மார்ச் 4 இதுக்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக ரிஜிஸ்ட்ரேஷனும் பேமெண்ட்டும் பண்ணிடணும். இதில் ரிஜிஸ்ட்ரேஷன் நான் ஏற்கனவே 1st ரவுண்ட் பண்ணிட்டேனே, 2nd ரவுண்ட் பண்ணிட்டேனே, 3rd கூட பண்ணிட்டேன், இப்போ பண்ணணுமா அப்படின்னா கண்டிப்பாக பண்ணணும். நான் இது வரைக்கும் எந்த கவுன்சிலுமே கலந்துக்கலை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ரிஜிஸ்ட்ரேஷனும் பண்ணணும், பேமெண்ட்டும் பண்ணணும். ஏற்கனவே ஒரு முறை நீங்கள் பேமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா 250 ரூபா இப்போ பண்ண தேவையில்ல. ஆனால் நீங்கள் மார்ச் 3, மார்ச் 4க்குள்ளே பேமெண்ட் பண்ணலை அல்லது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலைன்னா உங்களால் வந்து மார்ச் 5, மார்ச் 6ல சாய்ஸ் ஃபில்லப் பண்ண முடியாது. தயவு செஞ்சு இது வரைக்கும் எனக்கு சீட்டே கிடைக்கல, நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறவங்களாம் கண்டிப்பாக அந்த சான்ஸை வந்து மிஸ் பண்ணாதீங்க. இந்த சான்ஸை மார்ச் 3, மார்ச் 4 ரிஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் முடிச்சிடணும். சாய்ஸ் ஃபில்லிங் வந்து மார்ச் 5, மார்ச் 6, ரிசல்ட் வந்து மார்ச் 7, காலேஜில் போய் சேர்றது வந்து ஆன் ஆர் பிஃபோர் மார்ச் 10. 10ஆம் தேதிக்கு முன்னாடியோ போய் நம்ம சேர்ந்துடலாம். அதனால் கண்டிப்பாக இதுவரை சீட்டு கிடைக்காதவங்க இதில் அட்டன் பண்ணுங்கள். ஏற்கனவே ரவுண்டு 1, ரவுண்டு 2 போனவங்களுக்கு தெரியும். புதுசாக இருக்கவங்களாக சொல்கிறேன், TNMedicalSelection.net அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பிஎம்சி கோர்சஸ்ன்னு வரும். அதை நீங்கள் கிளிக் எடுத்துனீங்கன்னா கிளிக் ஃபார் ஆன்லைன் கவுன்சிலிங் பேராமெடிக்கல் சீசன் இந்த இடத்த டேட் போட்டிருப்பாங்க, அதையும் நீங்கள் கிளிக் எடுத்துனா இந்த மாதிரி வரும். இதில் கிளிக் டு லாகின் இதை கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் உங்களுடைய இமெயில் ஐடியோ அல்லது அப்ளிகேஷன் நம்பரோ அல்லது லாகின் ஐடியோ கொடுத்துக்கலாம். உங்களுடைய பாஸ்வேர்டை நீங்கள் பண்ணிக்கலாம். மொதல் பண்ணும்போது ரீசெட் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு பண்ணுங்கள். கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக சீக்கிரமாக வந்து அப்லோட் ஆகுது, அதனால் பார்த்துக்குங்க. ஏற்கனவே பண்ணவங்களாலும் ஒரு முறை ஃபர்கெட் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு அல்லது ரீசெட் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு பண்ணலாம். பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் கொஞ்சம் கவனமாக உங்களுடைய அந்த அப்ளிகேஷன் நம்பர் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள், உங்களுடைய நேம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள், உங்களுடைய அதுக்காக இது ஜெண்டர் கரெக்டாக இருக்கும், கம்யூனிட்டி கரெக்டாக பாருங்கள், ரேங்க் பார்த்துங்க, அதுலேயும் இருக்கும் கம்யூனிட்டி ரேங்க். இல்லை மிக முக்கியமாக நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணவுடனே இந்த மாதிரி டிக் மார்க் வருதான்னு பாருங்கள், அது மாதிரி சாய்ஸ் ஃபில் பண்ணவுடனே இந்த மாதிரி டிக் மார்க் வருதான்னு பாருங்கள். இதெல்லாம் முடிஞ்ச உடனே தான் உங்களுக்கு ரிசல்ட். இந்த முறை நம்மளுக்கு ரிசல்ட் வந்து மார்ச் 7 கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம மார்ச் 7 வந்து நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வந்துடும். இந்த 2 டிக்கு இருக்கான்னு பாருங்கள். இப்போ 2 நாளாக வந்து சாஃப்ட்வேர் ப்ராப்ளம் வரக்குள்ள இந்த மாதிரி டிக் வராமல் போயிடுது. அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடித்த உடனே இப்படி வந்துடும். அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சாய்ஸ் ஃபில் பண்ணோடனே இந்த மாதிரி வந்துடும். இதுக்கு அடுத்தது இந்த ரவுண்டு 1, ரவுண்டு 2, ரவுண்டு 3 தமிழ்நாடு பேராமெடிக்கலுக்கு நான் தனியாக வீடியோ போட்டிருக்கோம். அதில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகணும், எப்படி போகணுங்களா எல்லாமே தெளிவாக சொல்லியிருக்கோம். அதை பார்த்துக்குங்க. அதில் திரும்பவும் புரியலன்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கவுன்சிலிங் சம்மந்தமாக எந்த டவுட்டாக இருந்தாலும் கால் பண்ணாமல் 9655-9655-94 இதுக்கு வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜாவோ அல்லது டெக்ஸ்ட் பண்ணியோ கேளுங்கள். நாங்கள் எங்களால் முடிஞ்ச உதவியை கண்டிப்பாக இலவசமாக செய்கிறோம். நீங்கள் நினச்ச கல்லூரி இந்த ஆண்டுக்குள்ளே இது இதான் இறுதி பேராமெடிக்கலில், கண்டிப்பாக இதில் சீட்டு கிடச்சிடணும்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். அப்போ தான் இந்த வருஷம் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். உங்களுடைய கனவுகள் நனவாகட்டும். வாழ்த்துக்கள்.